ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் டிபி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தான். பூண்டு காரக்குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு, கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்த பருப்பு வந்து நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச முருங்கைக்கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட பிடிக்கலன்னா சூப்பாக கூட வச்சு குடிங்க. முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த வேர்வை தண்ணி வந்து முருங்கைக்கீரையில் பட்டு அதுலேயே நமக்கு நல்லா வெந்துடும். அதனால மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. கீரை வேக வைக்கும் போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டா கீரை வந்து சரியாக வேகாது. அதனால் முருங்கைக்கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் உப்பு ஆட் பண்ணணும். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்டில் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரைக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூண்டு காரக்குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண்சட்டியை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சட்டி லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரக்குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சேர்த்துட்டு இது ரெண்டுமே வந்து நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். காரக்குழம்புக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தோல் உரித்து முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே பூண்டும் நல்லா வதங்கட்டும். பூண்டும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த குழம்பு எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தான் தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். அதனால் கொஞ்சமாக வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே அந்த மசாலாவை 1-2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு போயிட்டு குழம்பு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக வதங்க விட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ 1-2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா எல்லாமே அந்த வெள்ளைப்பூடில் நல்லா வந்து கூட்டாயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு குழம்புக்கு புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3-5 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. இது மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக செஞ்சால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கிட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே நல்லா கொதிக்க வைங்க, லாஸ்டில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.